வேதாரண்யம் அருகே கோடியக்கரை சரணாலயத்தில் குவிந்து வரும் அழகிய பறவைகள் காண்போரை கவர்ந்து வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்த வண்ணம் உள்ளன. சரணாலயத்தில் ரஷ்யா, ஆர்டிக், கிழக்கு ஐரோப்பா, மேற்காசிய நாடுகள், சீனா, ஈரான், ஈராக், இலங்கை, பாகிஸ்தான் போன்ற பகுதிகளில் இருந்து 4,000 முதல் 8,000 மைல்கள் வரை பறவைகள் பறந்து வந்து இங்கு இளைப்பாறி செல்கின்றன. ரஷ்யாவிலிருந்து மூக்கு உள்ளான், கொசு உள்ளான், சிவப்பு கால் உள்ளான் போன்ற சுமார் 15,000 உள்ளான் இன பறவைகளும் பிளமிங்கோ, செங்கால் நாரை, கூழைக்கிடா, கடல் காகம், கடலாலா போன்ற வெளிநாட்டு பறவைகளும் சரணாலயத்திற்கு வந்து அலங்கரித்துள்ளன. மேலும் கோடியக்காடு, பம்ப் ஹவுஸ் பகுதி, கோவைத்தீவு, இரட்டைத்தீவு, சிறுதலைக்காடு போன்ற இடங்களில் உள்ள கடற்பரப்பிலும் சதுப்பு நில பகுதியிலும் கூட்டம் கூட்டமாக பறவைகள் உணவிற்காக வருகின்றன. தற்போது பறவைகள் குறைந்த எண்ணிக்கையில் காணப்பட்டாலும் பருவமழை துவங்கிய பிறகு அதிக எண்ணிக்கையில் வந்து செல்லும் என பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனா்.